கிருஷ்ணர் என் மயிலிறக தலையில வச்சிருக்காருன்னு தெரியுமா? இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. ஆனா ஒரு கதைப்படி ராமரும் சீதையும் வனவாசத்துல இருக்கும் போது சீதைக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. ராமர் எங்க தேடியும் தண்ணி இருக்கிற இடத்த பார்க்க முடியல. ராமர் இயற்கை கிட்ட எனக்கு தண்ணி இருக்கிற இடத்த காமிங்கன்னு வேண்டியிருக்காரு. அப்போ ஒரு மயில் வந்து ராமரை, இங்க பக்கத்துல ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, ஆனா அந்த இடத்துக்கு போனா நீங்க வழி தவறி காட்டுக்குள்ளேயே மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால நான் உங்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்த காமிக்கிறேன், என்னோட இறக பின் தொடர்ந்து வாங்கன்னு சொல்லி அதோட இறக உதிர்த்துக்கிட்டே வந்திருக்கு. மயிலோட இறகு ஒவ்வொரு காலநிலையில தான் உதிரும். அதுவே வலுக்கட்டாயமா அதோட இறக உதிர்த்தனா அந்த மயில் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. மயிலோட இறக பின் தொடர்ந்து வந்த ராமரும் சீதையும் தண்ணி இருக்கிற இடத்த அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த மயில் இறந்துடுச்சு. அப்ப ராமர், உன்னோட தியாகத்தை நான் மறக்க மாட்டேன், என்னோட அடுத்த பிறவில உன்னோட இறக என் தலையில வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.